வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. முதல் கேள்வி சயின்ஸ்ல இருந்தா எடுத்திருக்கோம் 30 questions. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, கலோரி இஸ் த யூனிட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலோரி என்பது எதனுடைய அலகாகும்? சோ எல்லாருக்குமே தெரியும் கலோரின்றது எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெப்பம் தான். ஹீட்டை தான் வந்து எதுல மென்ஷன் பண்ணுவாங்க? கலோரியில மென்ஷன் பண்ணுவாங்க. சோ வெப்பத்தினுடைய அலகு தான் வந்து கலோரி. அப்ப டெம்பரேச்சருக்கு வந்து என்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் கெல்வின் சொல்லலாம், இல்ல டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் சொல்லலாம், கெல்வின் சொல்லலாம். ஒர்க் வேலைக்கு வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ தான் நான் கேட்டிருந்தேன்ல எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். ஓகேங்களா? வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். சோ ஆன்சர் ஆப்ஷன் மார்க் பண்ணிருக்கோம். சோ ஒண்ணுல இங்கிலீஷ்ல மட்டும் மார்க் பண்ணிருக்கோம், தமிழ்ல வந்து மார்க் பண்ணிருக்காது. அத அதனால ஆப்ஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். அதே மாதிரி தி ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர், நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் என்ன? சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸும் கவனிச்சுக்கோங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர், நீரினுடைய தன்வெப்ப ஏற்பு திறன் கிட்டத்தட்ட எக்ஸாக்டா சொல்லணும்னா 4180 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 4.2 கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியும் போடலாம், இல்ல இந்த 4200 இருக்குல்ல இத மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? 4200 தான் அக்யூரேட்டா மார்க் பண்ணனும். ஆனா எக்ஸாக்டா சொல்லணும்னா 4180, ஆனா 4200 தான் அக்யூரேட்டா மார்க் பண்ணனும். அடுத்தது இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எ பாசிட்டிவ் சார்ஜ் ரெஃபர்ஸ் டு. அதாவது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதை வந்து குறிக்குதுன்னு கேட்கிறான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களுடைய இழப்பை தான் பாசிட்டிவ் சார்ஜ்னு குறிக்குது. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னா நேர்மின் அயனிகள் தான் வரணும், எதிர்மின் அயனிகள் வந்து என்ன பண்ணணும், இழந்தால் தான் அந்த இடத்துல பாசிட்டிவாக சார்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளின் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் எலக்ட்ரான்கள் அங்கு இழப்பதால். அடுத்தது இன் இந்தியா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது வந்து இந்தியாவின் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய க்வெஸ்சன். அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு வருது இல்ல சப்ளை, 220 வோல்ட் சப்ளை வருதுன்னா அந்த சப்ளையினுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்கிறான். சோ குரன்னு ஒரு சத்தம் வர கேட்கும் கிட்ட வச்சு பார்த்தா. சோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? 220 வோல்ட் வருது, அதோட இதோ என்னன்னு கேட்டீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். இதே வளர்ந்த வல்லரசு நாடுகள் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். வளர்ந்த வல்லரசு நாடுகள் வந்து 60 ஹெர்ட்ஸ். எத்தனை மோட்டார். அடுத்தது அண்ட் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் கன்வெர்ட்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ஒரு மின்னியற்றி என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. ஒரு மின்னியற்றி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை என்னவா பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஏன்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சிருங்க, இதில் ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பான், இந்த கயிறை இழுத்து நீங்கள் விட்டீங்கன்னா இந்த மோட்டார் சுத்த ஆரம்பிக்கும். அப்போ அங்கே நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நீங்களாவே செயல்படுறீங்க, ஒரு கயிறை கட்டி இழுத்து விடுறீங்க. அப்போ அந்த மோட்டர் சுற்றி உனக்கு கரண்ட் ஆனது வருது. அப்போ நீ மோட்டரை சுற்றி விடும் போது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எதுவாக மாறுது, கரண்ட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது ஒரு மின்னியற்றி. அடுத்தது the part of the AC generator that passes the current from the armature coil to the external circuit is, அதாவது மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் கருவி. நீங்களே ஏசி ஜெனரேட்டர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒன்று வச்சு இதில் வந்து ஒரு ப்ரஷ்ஷை சுற்றி இருப்பாங்க. ஸோ இந்த ஏசி டைனமோமீட்டரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபார்ம் ஆகிற ஒரு கரண்ட்டை வெளியில் சுற்றுக்கு எடுத்துகிட்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ், தூரிகைகள் தான் என்ன பண்ணும், வெளியில் எடுத்துகிட்டு வரும். இதுவும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அதாவது 2A போனீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதுக்கடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க்ஸ் ஆன், அதாவது நீங்க பாத்திருப்பீங்க மின்மாற்றின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, எல்லா தெருவுல எல்லாம் நின்றுட்டு இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர், பெருசா ஒரு கட்டி ஒரு கம்பத்தை கட்டி அதில் நிக்க வச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுல ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல மட்டும் தான், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், டிசியில ஒர்க் ஆகாது. ஏன்னா டிசியில ஃப்ரீக்வன்சியே இல்லை, ஏன்னா இது ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஒரு ஏசி கரண்ட் போனா கம்மியாகவும் வரலாம், இல்லை சின்ன கரண்ட் போகும்போது அதிகமாகவும் வரலாம். அதாவது அதிகப்படியானதும், அதாவது 230 வோல்ட் அனுப்புறனா குறைவான
குறைவான வோல்ட், இப்ப 230 வோல்ட் அப்படின்னா மிக்சிக்கு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் போது கம்மியாகவும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் இருக்கும். ஆனா எக்காரணத்துக்கொண்டும் அதுல எந்த சேஞ்ச் இருக்காதுன்னு கேட்டாங்கன்னா இது ஒரு கேள்வி கேட்பான். மின்மாற்றி எதை மாற்றாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எப்பவுமே மாற்றாது, அதாவது அதிர்வெண், ஒரு கரண்டினுடைய அதிர்வெண்ணை எப்பவுமே என்ன பண்ணாது, மாற்றாது. அது வந்து கேட்கலாம். அடுத்தது the unit of magnetic flux density, இதுவும் ஒரு முக்கியமான question. லேப் அசிஸ்டன்ட்டுக்குலாம் ஈஸியாக இந்த மாதிரி கேள்வி கேட்பான். த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காந்த பாய அடர்த்தியின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். இந்த ஆன்சர் வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்தது இன் டாபர்னியர் இஸ் ரிலேட்டட், இஃப் டாபர்னியர் இஸ் ரிலேட்டட் வித் லா ஆஃப் ட்ரையன்ஸ் தென் நியூலாண்ட் இஸ் ரிலேட்டட் வித், அதாவது டாபர்னியர் தான் எதை கண்டுபிடிச்சாரு, லா ஆஃப் ட்ரையட்ஸ். டாபர்னியர் வந்து மும்மை விதியோடு தொடர்புடையவர் எனில், நியூலாந்தோடு தொடர்புடையது எதுன்னு கேட்டீங்கன்னா லா ஆஃப் ஆக்டோஸ், எண்ம விதியுடன் தொடர்புடையவர். அப்ப மும்மை விதி டாபர்னியர்னா நியூலாந்து வந்து எண்ம விதி. அடுத்தது நவீன தனிமை அட்டவணையில், ஓகேவா, டேஷ் தனிமங்கள் டேஷ் தொகுதிகள் என வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் ரொம்ப முக்கியமான question. So elements in the modern periodic table are arranged in dash groups, 18 groups, 7 periods. ஓகேங்களா. அடுத்தது the tissue composed of living thin walled polyhedral cell is அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது உயிருள்ள ஒரு மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரென்கைமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான question. So நிறைய கேட்கக்கூடியது லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அண்ட் குரூப் 4ல நிறைய கேட்பாங்க. The tissue composed of living thin walled polyhedral cell வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பாரென்கைமா. அடுத்தது the fiber consists of, the fiberல எது இருக்கும், நார்கள் எதை கொண்டுள்ளது அப்படினு கேட்டாங்கன்னா ஸ்க்லீரென்கைமா. நார்கள் எதை கொண்டுள்ளது, நார் கொண்டுள்ளது எது, ஸ்க்லீரென்கைமால தான் நார்கள் இருக்கும். அடுத்த கேள்வி ஏரன்கைமா இஸ் ஃபவுண்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரன்கைமா எதில் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்வாழ் தாவரத்துல காணப்படுறது தான் எது, ஏரன்கைமா. ஓகேங்களா. ஹைட்ரோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏரன்கைமா எதில் கண்டறியப்பட்டுள்ளது, ஹைட்ரோஃபைட்ஸ். அடுத்தது த ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷஸ் கால், அதாவது மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை எதோட சம்பந்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பிசிகல்ச்சர். ஸோ மீன்னா என்ன, ஃபிஷ்ஷா. அப்போ பேர்லேயே பாருங்க ஃபிஷி கல்ச்சர் இருக்கு. அப்போ பிசிகல்ச்சர், அக்வாகல்ச்சர்னா தண்ணீர் நீர்வாழ் உயிரினங்கள், செரிகல்ச்சர்னா என்ன, மோனோகல்ச்சர்னா என்ன, இதெல்லாம் நீங்க தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஆல்ரெடி நான் சயின்ஸ்க்கான ஒரு வீடியோ இந்த சேனல்ல போடும்போது சொல்லியிருக்கேன், செரிகல்ச்சர்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்லாம். ஓகேங்களா. அடுத்தது பட்டு பட்டுன்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் க்ளூலாம் ஞாபகம் வச்சு ஒழுங்கா சொல்லுங்க. அடுத்தது 17th question, டேஷ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட் வித்தவுட் சாயில், அதாவது மண் இல்லாமல் நீங்கள் தாவரங்களை வளர்க்கும் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஹைட்ரோஃபோனிக்ஸ் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். எடுத்திருக்கிற எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், அதனால கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி ஒழுங்கா படிங்க. ஸோ ஈஸியாக மார்க் வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது டேஷ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட் வித்தவுட் சாயில், மண் இல்லாமல் வளர்க்கும் தாவரங்களை வளர்க்கும் முறை என்ன, ஹைட்ரோஃபோனிக்ஸ். அடுத்தது 18th கொஸ்டின், த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை அண்ட் வாஸ்குலர் பிளான்டிஸ், அதாவது பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா. என்னது, மைக்கோரைசா. பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்ன பெயர், மைக்கோரைசா. அடுத்தது மோனோகாட்டிலேண்டியனஸ் பிளான்ட் ஆஸ் டேஷ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவித்திலை தாவரம் இவ்வகை வேர் தொகுப்பினை கொண்டுள்ளதுன்னா அது எந்த வகை வேர் தொகுப்புனா ஃபிபுரஸ் ரூட், சல்லி வேர் தொகுப்பை தான் கொண்டுள்ளது. ஒருவித்திலை தாவரங்கள் வந்து எந்த வேர் தொகுப்பை கொண்டுள்ளது, சல்லி வேர் தொகுப்பை. அடுத்தது இந்த கூற்றுகள் கொடுத்துருக்கான், இதுல எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்க, தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் பழங்களை தாங்குகின்றன. எல்லாருக்குமே தெரியும், ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய தண்டு தான் வந்து அங்க இருக்கக்கூடிய கிளைகளாகனா இருக்கும், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய இந்த தண்டு தான் வந்து இதுக்கு இருக்க கிளைகள் மலர்கள் மற்றும் பழங்களை தாங்குகின்றது. அப்ப அது ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது நீரையும் கனிம சத்துக்களையும் மண்ணிலிருந்து உறிஞ்சுகின்றன. நீரை வந்து நாம் தான் கொடுக்கிறோம், மண்ணிலிருந்து உறிஞ்சுகிறது. கனிம சத்துக்கள் அனைத்துமே மண்ணிலிருந்து உறிஞ்சப்படுவது இல்லை, உணவினை சேமித்து வைக்கின்றன அப்படின்னா தண்டு. ஆமா, தண்டு வந்து என்னது, உணவினையும் சேமித்து வைக்கிறது. அப்போ 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னா பூக்கும் தாவரம்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரம் வந்து சன்ஃப்ளவர் ஆக்சுவலா. அடுத்தது பூவா தாவரம் வந்து ரிக்ஸியா, மூடிய விதை தாவரம் வந்து மா, அண்ட் தென் வந்து திறந்த விதை தாவரம் வந்து சைகஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ, அதாவது பூக்கும் தாவரம் வந்து இது வந்துடும், தேர்டு ஸோ அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க, இதில் நம்பர்ஸ் கொடுக்கல கோடிங் மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது
சரியான கூற்றை தேர்ந்தெடுக. விலங்கு செல்கள் தாவர செல்களை விட அளவில் பெரியவையானா இல்லை. விலங்கு செல்கள் தாவர செல்களை விட அளவில் சிறியவை தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அனிமல் செல்ஸ் வந்து பிளான்ட் செல்ஸை விட ரொம்ப சின்னது தான். அடுத்தது, விலங்கு செல்கள் கடினமானவை அல்லனா இல்லை. விலங்கு செல்கள் தான் தாவர செல்களை விட கடினமானது. ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அதே மாதிரி தாவர செல்கள் பசுங்கணிகம் கொண்டுள்ளதானா, ஆமா. தாவர செல்களிடம் எது இல்லது, பசுங்கணிகம் உள்ளது. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டாவது மற்றும் மூன்றாவது கூற்றை சரியானது. அடுத்தது, ஸ்டோரேஜ் டேங்க் ஆஃப் எ செல் இஸ், அதாவது செல் செல்களின் சேமிப்பு கிடங்கு என்று எதை சொல்கிறாங்கன்னா நுண்குமிழ்களை தான் என்ன சொல்றாங்க, ஸ்டோரேஜ் டேங்க், அதாவது செல்களுடைய ஸ்டோரேஜ் டேங்க், சேமிப்பு கிடங்குன்னு எதை சொல்றோம், நுண்குமிழ்கள். லாஸ்ட் 24th க்வெஸ்சன், which cells were formed first on the earth, அதாவது இப்புவியில் முதன் முதலாக உருவான செல் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோடிக் செல். இந்த ப்ரோகாரியோடிக் செல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றது கீழே சொல்றீங்களா. இப்ப பாக்டீரியா, அமீபா அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ப்ரோகாரியோட்டிக்கா யூகாரியோட்டிக்கான்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் எதுல சேருதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா. ப்ரோகாரியோடிக் செல் உங்களுக்கான ஒர்க் இது, ஓகேங்களா. அடுத்தது, the largest cell is the egg of an ostrich with, அதாவது மிகப்பெரிய செல்லான நெருப்புக்கோழி முட்டையின் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 170 millimeter, ஓகேங்களா. மேரு நெருப்புக்கோழியினுடைய முட்டையின் அளவு, அந்த செல்லின் முட்டையின் அளவு வந்து 170 millimeter. அடுத்தது, choose the correct statement, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கான். மனித உடலின் நரம்பு செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகிறது. நம்ம மனுஷ உடம்புல இருக்கக்கூடிய நரம்புல இருக்கக்கூடிய செல் தான் மிக நீளமான செல்னு சொல்றாங்க. ஆமா, அது ட்ரூவான ஒண்ணுதான். செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டா இல்ல. செல்லினுடைய அளவிற்கும் உயிரினத்தினுடைய அளவிற்கும் என்ன இல்ல, தொடர்பு இல்ல. சோ ஆன்சர் 1 alone is the true statement. அடுத்து இந்த திருப்பி இன்னொரு சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. வன்கட்டைகள் பூக்கும் தாவரம் ஆஞ்சியோஸ்பெர்மில் இருந்து பெறப்படுகிறது. ஓகே, அது ஆஞ்சியோஸ்பெர்ம் மென்கட்டைகளையும் தாங்குகிறது. சோ ரெண்டுமே என்ன பொறுத்தவரையும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். சோ ஆன்சர் இஸ் 1 and 2. அடுத்தது, விச் இஸ் நாட் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், எந்த ஒரு மலர் தோட்டக்கலைக்கு உதாரணம் அல்ல, இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அனைத்து பூக்களுமே தோட்டக்கலையில பயன்படுத்தக்கூடிய பூக்கள் தான், தாமரையை தவிர. ஏன்னா தாமரை வந்து தோட்டக்கலையில வந்து பயன்படுத்த முடியாது, பிகாஸ் தோட்டக்கலையில அது உதவும் உதவாது அந்த மலர். அடுத்தது, இன் சிங்கப்பூர் ஜூராங் பேர்ட்ஸ் பார்க் டேஷ் போர்டு இஸ் கெப்ட் அண்ட் மெயின்டைன்டு, சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பராமரிக்கப்படும் பறவை என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்குயின் பறவை. ஏன்னா அண்டார்டிகாவில் மட்டுமே காணப்படும் அந்த பறவையை சிங்கப்பூர்ல என்ன பண்றாங்க, ஜூராங் பறவைகள் பூங்காவில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி வச்சு, ஓகேங்களா. அடுத்தது 30th க்வெஸ்சன், சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. ஒரு செல் உயிரினங்கள் நீரில் வாழும் தன்மை கொண்டவை. ஆமா, ஒரு செல் உயிரினங்கள் எதில் தான் வாழும், நீரில் தான் வாழும். அதே மாதிரி அவை எளிய மற்றும் விலங்குகளையே மிகவும் முதன்மையான உயிரினங்கள் ஆகும். அதே மாதிரி ஒரு செல் உயிரினங்கள் வந்து விலங்குகளிலேயே ஃபர்ஸ்ட் அதுதான் தோன்றுச்சு. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு, அதுக்கப்புறமா தான் இரு செல் உயிரினங்கள் அப்படின்னு வந்து பரிமாணம் அடைஞ்சிச்சு. அப்போ ஒரு செல் உயிரினங்கள் வந்து விலங்குகளிலேயே முதன்மையான உயிரினங்கள் தான் ஆகும். அப்போ இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 இஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ வந்து புரிஞ்சிருக்கும் இந்த 30 கேள்வி, ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அடுத்த புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க, அன்னைக்கும் ஒரு டெஸ்ட் போடலாம். ஸோ கைஸ் ப்ளீஸ் லிசன், நல்லா படிங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நிறைய எக்ஸாம்ஸ் அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்கு. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் முப்படை ட்ரைனிங் அகாடமி. தேங்க்யூ.